என்றைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கும், துரோகம் ஜெயிக்காது. துரோகம் ஜெயிக்காது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே தான் என்ன எடப்பாடி பழனிசாமி வந்து வென்றிருக்கிறார். அதைவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆத்மாவும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆத்மாவும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கட்சியை நடத்த முடியும், அவர்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் என்று ஆசி வழங்கியதை போல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்களுடைய ஆசி, அவர் ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்றென்றைக்குமே இருக்கும். போலிகள் எப்பொழுதுமே முதல்ல வலம் வர்ற மாதிரி தெரியும், பொய் வலம் வர்ற மாதிரி தெரியும், உண்மை தூங்குற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை விழித்தெழுந்தால் பொய் அப்படியே அடங்கி போகும். அதுதான் இந்த தீர்ப்புடைய வெளிப்பாடு என்று சொல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சியிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள்.